என்னை மன்னிக்கிறோம். ஏன்னா பேரெலாம் கொஞ்சம் சில பேர் இருந்தால் தம்பி பூவை ஜீவா அவர்களே, முக்கியமான பேர் இருந்தால் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. குழுமி இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி நதிநீர் மீட்பு போராட்டத்தினுடைய வெற்றி விழா கூட்டத்திற்கு என்னுடைய அன்பிற்கினிய தம்பி மாவட்ட செயலாளர் பலராமன் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி பிரச்சனையை பற்றி தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த பிரச்சனையிலே யார் முழுமூச்சோடு செயல்பட்டார்கள், யாருக்கு வெற்றி கிடைத்தது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் காவிரி நீரை பெற்றுத்தருவதிலே சட்ட போராட்டம் நடத்தி அதனை முழு வெற்றி கண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். முதலாவதாக காவிரி நீருக்காக சென்னை மெரினா கடற்கரையிலே போய் 5 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு இறுதியாக அன்றைக்கு இருந்த மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் வி.சி. சுக்லா அவர்கள் வந்து மாண்புமிகு அம்மையார் அவர்களை சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று அம்மாவிடத்திலே சொன்னதற்கு பிறகு அம்மா அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றார்கள். அம்மா அவர்கள் அதற்கு பிறகும் பல போராட்டங்களை காவிரி நீரை நமக்கு பெற்றுத்தருவதிலே தொடர்ந்து வழிகாட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு சட்ட போராட்டம் நடத்தி அம்மா அவர்கள் விட்டு சென்றதை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்திருப்பது இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சிதான். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே இருக்கிற இந்த ஆட்சிதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்ட வழியிலேயே, அம்மா அவர்கள் காட்டிய வழியிலேயே போராட்டங்கள் நடத்தி பல்வேறு வலியுறுத்தி கடிதங்கள் போட்டு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து திரும்ப திரும்ப சொல்லி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்திய வரலாற்றிலேயே நாடாளுமன்றத்தை முடக்கி காட்டிய பெருமை அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தை தான் சார். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் அவர்கள் தலைமையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிநடத்திய புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியைத்தான் சார். அப்படி போராட்டங்கள் பல நடத்தி அதிலே வெற்றி பெற்று மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதிலே வெற்றி பெற்ற கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் காவிரி நீரை பெற்றுத்தருவதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் சட்டப்பேரவையிலே சட்டமன்ற எதிர்கட்சி துறைத் தலைவர் துரைமுருகன் ஒரு சவால் விடுகிறார். காவிரி நீரை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா என்று. உடனே மாண்புமிகு கைத்தறித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஓ.எஸ். மணியும் திருப்பி ஒரு பேட்டி கொடுத்தார். காவிரி நீரை பிரச்சனை பற்றி பேசுவதாக இருந்தால் முதலமைச்சர் வேண்டாம், என்னோடு வாருங்கள், வாதிடுவோம் என்று சொன்னார். இந்த காவிரி நீர் பிரச்சனையிலே முழுக்க முழுக்க வெற்றி பெற்றிருப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, அண்ணன் எடப்பாடி தலைமையிலே இருக்கிற ஆட்சி தான். விவாதிப்போம் என்று சவால் விட்டால் சவாலுக்கு கூப்பிட்டவன் நீ. நாங்கள் சவாலை ஏற்றுக்கிறோன்னு சொல்றவங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், டெல்டா மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு பதில் சொல்றார் துரைமுருக, நான் முதலமைச்சரோட தான் வாதிடுவேன், உங்களோட எல்லாம் வாதிட மாட்டேன். பேசுறது பாயிண்ட் தானே, யார் பேசுனா என்ன, நான் பேசுனா என்ன, அஜய் ரத்னம் பேசுனா என்ன, பலராமன் பேசுனா என்ன, திருநாவுக்கரசு பேசுனா என்ன, ஜாவித் பேசுனா என்ன, யார் பேசுனா என்ன, வா சவாலுக்கு. நீ தானே கூப்பிட்ட, நாங்கள் சொல்றோம். 24 போடப்பட்ட ஒப்பந்தம் ஏன் புதுப்பிக்கல, 24 போடப்பட்ட ஒப்பந்தத்தை
ஏன் நீ புதுப்பிக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்லை. புதுப்பிக்க வேண்டிய இடத்துல இருந்தவன் நீ, புதுப்பிக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்தது உனக்கு, எங்களுக்கு இல்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி, மத்தியில் திமுக மந்திரிங்க, பிஜேபி ஆட்சியிலையும் மந்திரியா இருந்தார் டிஆர் பாலு, டெல்டா மாவட்டத்து மந்திரி டிஆர் பாலு, காங்கிரஸ் ஆட்சியிலையும் மந்திரியா இருந்தாங்க திமுகவில், அஞ்சு பேர் இருந்தாங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துச்சு, ஏன் துரோகம் பண்ணீங்க? சரி, அது கூட வேண்டாம். நான் கேட்குறேன், இங்கே உட்கார்ந்துக்கிட்டு காவிரியை பற்றி பேசிட்டு இருக்கிறானுங்க, திமுகவை சார்ந்தவன் திரும்ப திரும்ப பேசுகிறான், நீங்கள் அழுத்த கொடு அழுத்த கொடுன்றான். எப்படிறா அழுத்த கொடுக்குது? சப்பாத்தி பரோட்டா மாவு பிசைகிற மாதிரியா? அப்படி டேபிளில் வச்சு மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசைகிறதா? என்ன அறிவுகட்ட நாய்களா நீங்க பேசலாமா? எங்களை பார்த்து அழுத்த கூடு அழுத்த கூடுன்னு மானகட்ட பயல்களா? அங்க கர்நாடகத்துல ஆட்சி நடத்துறது காங்கிரஸ் ஆட்சி, சித்தராமையா முதலமைச்சர், டெல்லியில சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஓம்பக்கத்துல திருநாவுக்கரசு, நீ காங்கிரஸோட கூட்டணி. ஏண்டா எங்களை பார்த்து அழுத்தம் கூடுன்னு சொன்னவன் சோனியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தேன்னா நேர கர்நாடகத்துக்கு போய் தண்ணிய சித்தராமையா திறந்து விட்டுருப்பார்ல. இவன் கொடுக்க மாட்டானா? இவன் கர்நாடகத்துல காங்கிரஸ் பார்த்து கேட்க மாட்டானா? எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, ஏண்டா சரியில்லைன்னா அழுத்தம் கொடுக்கலையா? அவன் சொல்ற பதிலு, அழுத்தம் கொடுக்க வேண்டியவன் இவன், இவன் கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? பிரதமரை பார்த்தாரு, பிரதமர்கிட்ட மனு கொடுத்தாரு, சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தோம், தொடர்ந்து போராடணும், வெற்றி கிடைச்சது. அவங்க உடனே குழு போடணும்னு சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை ஏற்று குழு அமைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. குழுவுக்கு மெம்பர் கொடுறான்னா கர்நாடகா கொடுக்க மாட்டேன்றான். மெம்பரை கொடுக்கிறதுக்கு மெம்பர் போடுறதுக்கு மெம்பரை கொடுறானா கொடுக்க மாட்டேன்றான். யார் தப்பு? கர்நாடகா கொடுக்கல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ தானே பதவியேற்பு விழாவுக்கு ஒன்ன தானே கூப்பிட்டாரு குமாரசாமி, எடப்பாடி பழனிசாமி அவன் கூப்பிட்டாரே. என்ன மானங்கட்ட போயிருக்கலாம், பதவியேற்பு விழாவுக்கு ஒன்ன கூப்பிடுறான் குமாரசாமி, நீ போடா போய் குழுவில் மெம்பரை கொடுன்னு கேட்டு நீ இல்லடா அழுத்த கொடுத்து வந்திருக்கணும். எங்களை பார்த்து கேட்குறியே, அழுத்த கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி, அழுத்த கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி சரியில்லை. அதை விட பெரிய வேடிக்கை ஜோசியம் சொல்லிட்டு இருக்கானுங்க, இன்னும் 20 நாளில் ஆட்சி போயிடும், இன்னும் 21 நாளில் ஆட்சி போயிடும், இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. எங்கள் அம்மா எப்போ எங்களை விட்டு போனாங்களோ அண்டையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறானுங்க. 1.5 வருஷம் ஓடி போச்சு, 1.5 வருஷம் ஓடி போச்சு, அண்ணிலிருந்து சொல்றானுங்க. இன்னும் 20 நாள் தான், 25 நாள் தான், இன்னும் 10 நாள் தான். அதை விட பெரிய வேடிக்கை நேத்திக்கு சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும்னு. இவனுக்கு ஜெயிலை தவிர வேற பேச்சே வராதா? வேற பேச்சே வராதா? ஏன்னா இப்போதான் தங்கச்சி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு, திகாருக்கு. ராஜா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் கேட்குறேன், மக்கள் அதில் அது பேச்சிருக்கிறாரு, ஸ்டாலின் பேசிருக்கிறாரு, இவர் வாக்கிங் போகும்போது கேட்குறாங்களாம், ஜாக்கிங் போகும்போது கேட்குறாங்களாம், இவர் சாப்பிடும்போது கேட்குறாங்களாம், எப்போ பழனிசாமி ஆட்சி போகும்னு. சாப்பிடும்போது கேட்குறதா இருந்தால் நான் மாங்காட்டில் உட்காந்து டீ கடையில் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டேன், இல்லை பூந்தமணியில் குமணாஞ்சாவடியில் வந்து உட்காந்து சாப்பிட்டியா, இல்லை அயப்பாக்கத்தில் சாப்பிட்டியா, காட்டு பக்கத்தில் சாப்பிட்டியா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் திரண்டு வந்து ஸ்டாலினை சூழ்ந்துக்கிட்டு அயப்பாக்கத்து மக்கள், குமணாஞ்சாவடி மக்கள், கரையாஞ்சாவடி மக்கள்லாம் கூடி எப்போ இந்த ஆட்சி போகணுன்ட்டு கேட்டாங்களா? சாப்பிடும்போது கேட்டால் உன் பொண்டாட்டி தான்டா கேட்டிருக்கணும், உன் பொண்டாட்டி தான் கேட்டிருக்கணும், வேற யார் கேட்டிருக்க முடியும்? உனக்கு சோறு போடுறது உன் பொண்டாட்டி. அவர் சொல்லிட்டாரு, வாக்கிங் போகும்போது கேட்குறாங்களாம், ஜாக்கிங் போகும்போது கேட்குறாங்களாம், எங்கே போனாலும் கேட்குறாங்களாம், எடப்பாடி இப்போ பழனிசாமி ஆட்சி எப்போ போகும் எப்போ போகும்னு கேட்குறாங்களாம்.
அதனால திமுகவை ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு துடிச்சுட்டு இருக்காங்களா? நான் கேட்க விரும்புறேன், ஆட்சிக்கு வர்றதுன்றது மக்கள் கையில தான் இருக்கு, யார் கையிலையும் இல்லை. மக்கள் ஓட்டு போட்டாதான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது பொது தேர்தல் வரும்போது பார்த்துக்க வேண்டிய விஷயம். இப்ப என்ன பொது தேர்தலுக்கு வந்தது? நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்க சொன்னீங்க, எங்க அம்மா தன்னந்தனியா போனாங்க. நீங்க பெரிய கூட்டணி வச்சீங்க, எங்க அம்மா தன்னந்தனியா போனாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு இடத்துல கூட அதிமுக வராது, எல்லாம் எங்க கூட தான் இருக்காங்க நீங்க. ஆனா எங்க அம்மா 37 இடத்துல வந்தாங்க, தன்னந்தனியா நின்று 37 இடத்துல வந்தாங்க. இன்றைக்கு அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஜோசியம், இந்த ஆட்சி நீடிக்காது நீடிக்காதுன்னு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கிய சத்துறவு திட்டத்திலே பிள்ளைகள் சாப்பிடுகிற வரைக்கும் இந்த ஆட்சியை தொட்டு கூட பார்க்க முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கிய தாலிக்கு தங்கம் பெண்களின் கழுத்திலே தொங்குகிற வரை இந்த ஆட்சியை தொட்டு கூட பார்க்க முடியாது. மக்கள் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? மக்கள் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? இந்த ஆட்சிகள்லாம் என்னென்ன செஞ்சாங்கன்னு எண்ணி பார்க்க மாட்டாங்களா? நினைச்சு பார்ப்பாங்க. சத்துணவு சாப்பிட்ற எத்தனை வம்சாவளி குழந்தைங்க, சத்துணவு திட்டம் போட்ட காலத்திலிருந்து எத்தனை ஜெனரேஷன் மாறி இருக்கு, எத்தனை ஜெனரேஷன் மாறி இருக்கு, எவ்வளவு பிள்ளைங்க வளர்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு நிலைச்சு நிக்குதுன்னா அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனை, அம்மா அவர்கள் செய்த சாதனை இன்றைக்கு மக்கள் பேசுகிறார்கள். நீங்க பேசுறீங்கன்னா இந்த ஆட்சி போகணும்னா, நான் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தைங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சரியில்லை அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு? பொதுமக்கள் முடிவு பண்ணணும். அது பொது தேர்தலில் பொதுமக்கள் காட்டுவாங்க, யார் மேல அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு, யார் மேல அன்பு இருக்குன்றத பொது தேர்தல் வரும்போது காட்டுவாங்க. இதுதான் நாகரிகம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்களே முடிவு பண்ணி இன்னும் 20 நாள் ஆட்சி போயிடும், 21 நாள் ஆட்சி போயிடும்னா என்ன காரணம்? அதுக்கு ஏதாவது ஒரு வலுவான காரணத்தை சொல்லுங்க. எந்த காரணத்தையாவது உங்களால் சொல்ல முடியுமா? நான் இன்னமும் கேட்கிறேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வர்றீங்க, இந்த ஆட்சி வேண்டான்று. அதுல ஒருத்த புதுசா ஒருத்த முளைச்சிருக்கான், புதுசா ஒருத்த முளைச்சிருக்கான். அவன் வந்து ராத்திரி 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வியாபாரம் விக்கணும்ன்றதுக்கோசரம் தொலைக்காட்சியில வர்றவன். எல்லாம் இவெல்லாம் சேர்ந்து மொத்தமா தமிழ்நாட்டை திருப்பி போட போறானுங்களாம். முதல்ல ஒரு குடும்பத்தை ஒழுங்கா திருப்பி போட துப்பு இல்லாதவெல்லாம் தமிழ்நாட்டை திருப்பி போட போறேன்னா எப்படி அது? எப்படி அது? ஒரு குடும்பத்தை செவ்வையா நடத்த முடியாதவெல்லாம் தமிழ்நாட்டை திருப்பி போடணும்னா எப்படி முடியும்? அது இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே போவாராம், இங்கே போவாராம், இங்கே போவாராம், இவங்களெல்லாம் பார்ப்பாரா? அதை விட பெரிய கேவலம், அசிங்கம். சோனியா காந்தி அம்மாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. பத்திரிக்கைக்காரவங்க கேட்டாங்க டெல்லியில், சோனியா காந்தி அம்மாவை பார்த்தீங்களே என்ன பேசுனீங்கன்னு. உடனே என்ன சொல்லணும்? நான் மரியாதை நிமித்தமாக பார்த்தேன், இல்லை டெல்லிக்கு வந்தேன் ஒரு மரியாதை நிமித்தமாக, இல்லை தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நான் பேசிட்டு வந்தேன், இல்லை என் கட்சியை பற்றி ஏதாவது பேச்சுட்டு வந்தேன்னு சொல்லணும். உடனே இவர் பேட்டி கொடுக்குறார், தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அவலங்களை பற்றி பேசினேன். என்ன அவலம் இவர் பேட்டி? நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் வந்து என்ன அவலத்தை பார்த்துட்டீங்க தமிழ்நாட்டில்? என்ன அவலத்தை பார்த்துட்டீங்க? இந்த ஆட்சி சரியில்லைன்னா மக்கள் சொல்லட்டும், நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட 1996 பெரிய தோல்வியை சந்திச்சாங்க, 96 தோல்வி. மக்கள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இவங்க தான் வேணும், இவங்க தான் வேண்டான்னு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லையா? நீங்களே தப்பான முறையில் பிரச்சாரம் பண்ணி, தவறான முறையில் பிரச்சாரம் பண்ணி, இந்த ஆட்சியை பற்றி என்னென்ன பொய் சொல்லணுமோ அத்தனை பொய் மக்கள் கிட்ட போய் சேர்த்து, இந்த அரசாங்கத்து மேல இந்த நிலைக்காது நீடிக்காது நீடிக்காதுன்னா ஒண்ணு தெளிவா சொல்ல விரும்புறேன், அனைத்து இந்திய அண்ணா திமுகவை விட்டால் தமிழ்நாட்டை நிலையாக உறுதியாக ஆட்சி நடத்தக்கூடிய
தகுதி எந்த அரசியல் கட்சிக்காவது இருக்கிறதா? இந்த 18 பேர் வழக்கில் தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு வந்த உடனேயே எங்க கிட்ட இருந்து போனார் அவரு. அவர் சும்மா இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி பபூன் வர்ற மாதிரி, இந்த சினிமாவிலையும் அந்த சர்க்கஸ்லையும் வர்ற பபூன் மாதிரி அப்பப்போ வந்து பபூன் வேஷம் கட்டிட்டு போவார். பெரிய அறிவு ஜீவி மாதிரியும். இவங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அம்மா ஒரு அடி எட்டவே வச்சுருந்தாங்க, ஒரு அடி தூரமாக வச்சுருந்தாங்க. வீட்டுக்குள்ளே நுழையாதரா வந்தால் காலை வெட்டிடுவேன்னாங்க அம்மா. இத்தனையும் தெரிஞ்சு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அம்மா இல்லாத நேரத்தில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் வரை தன் கிட்ட அடிமையாக இருக்கணுன்றதுக்காக கணக்கு போட்டு வந்தால் அதிமுக தொண்டை யாராவது ஏற்றுக்குவானா? இந்த அனைத்து அதிமுகவை அம்மாவுக்கு பிறகு நாங்கள் தான் கட்சி ஆட்சி நடத்துவோம்னா கட்சி எங்ககிட்ட தான் இருக்கு, கட்சி எங்ககிட்ட தான் இருக்கு. அண்ணன் இபிஎஸ் இருக்கிறார், அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார். இரண்டு பேரும் இரட்டை இலைகளை போல இருந்து இந்த கட்சி காத்து வருகிறார்கள். அதில் என்ன சந்தேகம்? எல்லாரும் இருக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே, யாராவது ஒரே ஒரு ஆள், யாராவது ஒரே ஒரு ஆள் புது ஆள் இருக்காங்களா? எல்லாம் 1972 நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன். இந்த பத்மநாபனை பார்க்குறேன், கண்ணனை பார்க்குறேன், சந்திரசேகரை பார்க்குறேன், சம்பத்தை பார்க்குறேன், மணிமாறனை பார்க்குறேன், இங்கே இருக்கிற பலராமனை பார்க்குறேன், இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்குறேன், நடராஜரை பார்க்குறேன், எல்லாரையுமே பார்க்குறேன். எல்லா பழைய இந்த கட்சியை கொடியேந்தி வளர்த்த உண்மையான தொண்டை இங்கே உட்காந்துருக்காங்க. இதை விட கட்சி எங்கடா இருக்கு? இதை விட கட்சி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இந்த கட்சியை கேப்சர் பண்ணலாம், பின்னாடி வந்து நினைச்சுக்கலாம், விட்டுருவோமா? விட மாட்டோம். ஏன்னா இந்த கட்சியை ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வளர்த்த கட்சிக்காரங்க உட்கார்ந்துருக்கான். அம்மா இல்லாத நேரத்துல அம்மா இல்லைன்ற ஒரே ஒரு குறைய தவிர எப்படியாவது இந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிடலான்னு கணக்கு போட்டு அவ துண்ட தோல்ல போட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறான். எவ ஒரு அர்த்தம் கூட தெரியாதவங்க கூட, அரசியல்னா என்ன அப்படி முழுமையா அர்த்தம் தெரியாதவங்க கூட இப்ப எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் துடிச்சிட்டு இருக்கிறான். தயவு செய்து நீங்க நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு சாதனை, நான் திமுக காரனை பார்த்து கேட்குறேன், எங்கள் அம்மா இறந்த உடனே குறுக்கு வழியில் போய் நீங்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு முயற்சி பண்ணீங்க. ஆனால் 1.5 வருஷம் இந்த ஆட்சியை நிறுத்தி நிலைநாட்டி காட்டிய மிகப்பெரிய சாதனை எடப்பாடி செய்யலையா? இதை விட என்ன சாதனை வேணும்? இதை விட என்ன சாதனை வேணும்? குறுக்கு வழியில் போனீங்க, என்னென்னமோ வழியில் போனீங்க, கொஞ்ச நஞ்ச வழியா? பேசுறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் பிராடுத்தனம், எல்லாம் தில்லு முள்ளு, எல்லாத்தையும் தூக்கி பொடி பொடியா தூள் தூளாக்கி போட்டு தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. சட்டசபையில கூட பாக்குறீங்க, சட்டசபையிலையும் நீங்க எப்படியாவது உள்ள வர்றீங்க வெளியே போறீங்க, உள்ள வர்றீங்க வெளியே போறீங்க, வர்றதே உள்ள வர்றதுக்கு தான், வெளியே போறதுக்கு தான். உள்ள வந்தோடனே உடனே வெளியே போயிட வேண்டியது அவ்வளவுதான். மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு, ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் முதலமைச்சர் தான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களால் எதிர்த்து பேச முடியுதா? முடியல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இரட்டை இலைகளாக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த ஆட்சியையும் கட்டி காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை நிச்சயமாக அண்ணன்மார்கள் செய்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய அன்பிற்குரிய தம்பி பலராமன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.